கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடக்க போற ஐபிஎல் ஆக்ஷன் 2023ல் சிஎஸ்கே கண்டிப்பா இந்த பிளேயர்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நாலு பிளேயர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் உங்கள்ட்ட நான் கொடுக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, சிஎஸ்கே இந்த நாலு பிளேயரை கண்டிப்பா எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லல. இந்த நாலு பிளேயரை ட்ரை பண்ணுவாங்க, கிடைச்சா எடுப்பாங்க, கிடைக்கலனா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து போவாங்க. ஆனா சிஎஸ்கேட ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து இந்த நாலு பேரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்க கிடைக்கிறாங்களா கிடைக்கலையா அப்படிங்கிறது ஆக்ஷன் நடக்கிற அன்னைக்கு தான் தெரியும். ஓகே, ஸ்ட்ரைட்டாவே வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கெயின் வில்லியம்சன், எஸ் நியூசிலாந்தோட ஒயிட் பால் கேப்டன் கெயின் வில்லியம்சன். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் இன் ஐபிஎல் அப்படின்னு சொல்லலாம். 2018 ஐபிஎல் ஃபைனல் விளையாண்ட ஒரு டீமோட கேப்டன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, சோ இந்த வருஷம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் டேபிள்ல வராரு. சோ டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு பிட்டிங் வார் அவருக்கு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ரீசன்ட் டைம்ஸ்ல என்னதான் அவரோட ஃபார்ம் ஒஸ்டா இருந்தாலும், அவரோட காமன் கம்போஸ்டு கேப்டன்சி மெத்தட் அண்ட் அவர்கிட்ட இருக்கிற ஸ்டஃப் எல்லாமே எல்லா டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால டெஃபினெட்லி அவரை எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சோ சிஎஸ்கே ஏன் அவரை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, எம்எஸ் தோனியோட கேப்டன்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கம்மிங் இயர் 2023 முடிஞ்சிடும். ஏன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, சோ ஒருவேளை கேன் வில்லியம்சனை எடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கேப்டனா விளையாட விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து ஸ்ரீனி மாமா, அதாவது சிஎஸ்கேட ஓனர், அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்கேஸ் கெயின் வில்லியம்சன் ஆக்ஷன் குள்ள வர்றாரு அப்படின்னா என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கெயின் வில்லியம்சனை சிஎஸ்கே குள்ள எடுக்கிறது தான் அப்படின்ட்டு லாஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன்லேயே சொல்லியிருந்தாரு. ஸோ மெகா ஆக்ஷன்ல கிடைக்கல, மினி ஆக்ஷன்ல வர்றாரு அப்படிங்கிறதுனால மேபி சிஎஸ்கே கெயின் வில்லியம்சனுக்கு ஒரு பிட் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சாம் கரன், எஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2023 அதிக விலைக்கு போக போற ஒரு பிளேயரா சாம் கரன் வந்து அமைவாரு. ஆல்ரெடி சிஎஸ்கே ல இருந்த ஒரு பிளேயர் தான், எஸ் ஒரு இன்ஜூரினால வந்து பாத்தீங்கன்னா வெளியில போனாரு. அதுக்கப்புறம் அவரை கலட்டி விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப மறுபடியும் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கம்பேக் வேர்ல்டு கப்ல கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரீசன் டைம்ஸ்ல பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எல்லா ஐபிஎல் டீமோட கண்களுமே சாம் கரன் மேலதான் இருக்கு. அவர் எப்படியாவது கொக்கி போட்டு தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பிச்சர்ஸ்லயும் நல்லா விளையாண்டு பழக்கம் உள்ள ஒருத்தர் அப்படிங்கறதுனால சாம் கரன் மேல ஒரு தனி நம்பிக்கை எல்லா டீமும் வைக்கிறாங்க. சோ அதனாலேயே இந்த வாட்டி அதிகமா விலைக்கு போற போற ஒரு பிளேயரா அவர் அமைய போறாரு அப்படிங்கறதுலயும் நோ டவுட். சோ சிஎஸ்கே ஏன் அவரை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, டெஃபினெட்லி இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ல இருந்திருக்காரு. சிஎஸ்கேட மேனேஜ்மெண்ட் பத்தியும் சிஎஸ்கேட டிரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர் பத்தியும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து 2019 காலகட்டங்களிலேயே ஒன்று சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு சாம் கரன் கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி, எவ்வளோ ஆக்ஷன் வந்தாலும் அவரை நாங்கள் தக்க வச்சுப்போம், கண்டிப்பாக விட்டுற மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு அந்த டைம்லேருந்தே சாம் கரன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. பட் ஒரு சில காரணங்கள்னால அவர் ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ மறுபடியும் இப்போ வர்றாரு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு 10-12 crore வரைக்கும் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அதுவுமே தான் நான் சொல்றேனே, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பட் அதுக்கு மேலே போகிறப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் கண்டிப்பாக இவரை சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க. அந்த பிட்டிங் வாரில் சிஎஸ்கேவும் ஒரு பங்காக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நாராயண் ஜெகதீசன் பருத்தி முட்டை இதுக்கு குடவுன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற கதையா சிஎஸ்கே ல இருந்த ஒருத்தரை ரிலீஸ் பண்ணி அவரு வந்து டொமஸ்டிக் மேட்சஸ்ல ரொம்ப நல்லா விளையாண்டு, இது மட்டும் என்னோட ஃபார்ம் இல்லை, இன்னமும் நான் விளையாண்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரஞ்சி வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அழகா சூப்பரா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல விளையாண்டுகிட்டு இருக்க ஒரு பிளேயர். அண்ட் இவருக்கு வந்து ஒரு தனியான பிட்டிங் வார் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல நம்ம எதிர்பார்க்க போறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட் இல்லை. நிறைய பேர் வந்து ப்ரோ அவர் வந்து T20 பிளேயர் கிடையாது, ஓடிஐ நல்லா விளையாண்டாரு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா ரஞ்சில கடைசியில இந்த ஹைதராபாத் மேட்ச் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு T20 மோட் ஒன்னு கொண்டு வந்தாரு. அண்ட் ரொம்ப நல்லா விளையாண்டாரு அதை பாக்குறப்பயே. சோ அதனால கண்டிப்பா வந்து ஒரு பெரிய சான்ஸ் வந்து அவருக்கு ஒரு பெரிய பிட்டிங் வார் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ சிஎஸ்கே ஏன் அவரை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஆல்ரெடி சிஎஸ்கே ல இருந்த ஒருத்தர், சிஎஸ்கேட ரிதம் தெரிஞ்ச ஒருத்தர், செகண்ட் விக்கெட் கீப்பரா சிஎஸ்கே வந்து இவர் தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அறிவிச்சிருந்தாங்க அந்த டைம்ல. பட் வாய்ப்புகள் கரெக்டா கிடைக்கல. சோ எப்பவுமே இந்த தமிழ்நாடு கோட்டா அப்படின்னு சிஎஸ்கே ஒன்னு இருக்கும்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஜெகதீசன் மேபி ஒரு 3-4 crore வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜெகதீசன் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ 3-4 crore ஃபார் ஜெகதீசன்ங்கிறது ஒர்த் தான். சோ மேபி சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்கிறது என்னோட கருத்து. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மணிஷ் பாண்டே, மணிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் ஏன் சிஎஸ்கே எடுப்பாங்க அப்படின்னா, அது மாதிரி பிளேயர்ஸ் என்னைக்குமே சிஎஸ்கே விட்டது கிடையாது. ஓகே, ரீசன்ட் டைம்ஸ்ல மணிஷ் பாண்டேட ஃபார்ம் ஐபிஎல்ல நல்லா இல்ல, டொமஸ்டிக்ல நல்லா இல்லைனாலுமே ஒரு நல்ல கிளாசிக்கான ஒரு பிளேயர் தான். ஓகே, மிடில் ஆர்டர்ல இறங்கி அவரால் எந்த
எந்த அளவுக்கு ஸ்டப் பண்ண முடியுமோ பண்ணுவாரு. நிறைய பிப்டிஸ் அடிச்சிருக்காரு, பட் அது எந்த ஸ்ட்ரைக் ரேட்ல வந்திருக்கு அப்படிங்கிறது அவர் மேல ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காவே இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அவரை எடுப்பாங்க, ஏன்னா அது மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்கிறது தான் நான் திருப்பி சொல்லுவேன். ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, மேபி ஒரு மணிஷ் பாண்டே உள்ள வந்து ஒரு ராபின் உத்தப்பா பொசிஷனை நிரப்புவாரோ அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனா இந்த எல்லா பிளேயர்ஸுக்குமே அட்லீஸ்ட் ஒரு பிட்டாவது ஆக்ஷன் டேபிள்ல சிஎஸ்கே மிக்சர் சாப்பிடாம எடுத்து வைப்பாங்கிறது என்னோட நம்பிக்கை. உங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.